லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதன் தமிழ் தொலைக்காட்சி. நேத்திய பிக் பாஸ் ரொம்ப சென்டிமெண்டலா இருந்துச்சுங்க. அட் த சேம் டைம் பார்த்த எல்லாருக்குமே அழணும் அப்படின்ற ஒரு ஃபீல கிரியேட் பண்ணிருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோல கவின்க்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க கொடுத்திருக்காரு. அந்த டாஸ்க் என்னன்னா, வாயை மூடி பேசவும். அவரோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட அவர் சைகை மூலமா தான் பேசணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் கவினோட கேர்ள் ஃபிரெண்டா யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, லாஸ்லியா, ரேஷ்மா, சாக்ஷி அகர்வால் அண்ட் அபிராமி, இவங்களோட சேர்த்து அஞ்சாவது கேர்ள் ஃபிரெண்டா வனிதாவையும் கொடுத்திருக்காரு. இதை கேட்டதும் நம்ம கவினுக்கே சிரிப்பு வந்துருச்சுங்க. நேத்தைய எபிசோட் தளபதி சாங்கோட ஆரம்பிச்சது. பிக் பாஸ் மோகன் வைத்தியாவுக்கு ஒரு டாஸ்க கொடுத்தாரு. அது என்னன்னா, மோகன் வைத்தியா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு. அவரும் அதை சிறப்பா செஞ்சாருங்க. எல்லாருமே பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள என்னடா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அது என்னன்னா, மீரா வெர்சஸ் அபிராமி. அபிராமி டேபிள் மேல கீரை சாப்பிட்டுட்டு யார் அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்கன்னு கேட்க, அதுக்கு மீரா காம் டவுன் சும்மா இல்லாம சொல்ல, அபிராமிக்கு உடனே கோவம் வந்து நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொன்னதும், மீரா ஆட்டிடியூட் எல்லாம் என்கிட்ட காட்டாத, உனக்கு பிடிக்கலன்னா என் கூட பேசாதன்னு சொல்ல, அபிராமி மூஞ்சி மேலேயே என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சண்டையை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்த ஜூலிக்கும் ஓவியாக்கும் வந்த சண்டை மாதிரி தாங்க தெரியுது. இதுல யாரு ஜூலி யாரு ஓவியா அப்படின்றது போக போக தாங்க தெரியும். கோபமா வந்த அபிராமிய பார்த்து, இதுதாண்டா சான்ஸ் நம்ம தலைவர் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்குன்னு வனிதா வாஸ்ருதி போய் கேட்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதும் வனிதாவுக்கும் மீராவுக்கும் சண்டை வந்துருச்சு. சோ அபிராமி வெர்சஸ் மீராவா இருந்த சண்டை வனிதா வெர்சஸ் மீராவா மாறிடுச்சுங்க. இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு ரூம்க்கு வந்த வனிதா, நான் எங்க அப்பா காலத்துல இருந்து நடிக்கிறத பாத்துட்டு இருக்கேன், இந்த பொண்ணு பச்சையா நடிக்குது, அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக தான் மீரா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அது தெரியாம நீயே அவளுக்கு இடம் கொடுக்கற அப்படின்னு அபிராமிய கேட்க, அபிராமி பர்ஸ்ட் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கூட இருந்த அபிராமியோட ஃப்ரெண்ட்ஸ் கவின் கிட்ட போய் அபிராமிய சமாதானப்படுத்துன்னு சொல்ல, அவரும் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னாருங்க. சோ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள கட்டிப்புடி வைத்தியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மீரா முகின்ராவ் கிட்ட போய், அபிராமிய பத்தி ஒரு விஷயம் இருக்கு, அதை யார்கிட்டயாச்சும் சொல்லியே ஆகணும், இல்லனா என் தலையே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன விஷயமா இருக்கும்? பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 3 நாள் ஆகுதுங்க. இந்த 3 நாளும் சைலண்டா இருந்த நம்ம செல்லம் லாஸ்லியா நேத்து பேசினது மட்டும் இல்லங்க, ஒரு பாட்டை வேற பாடினாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க கொடுத்தாரு. அது என்னன்னா, உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத சம்பவம், நீங்க யார எழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இதுல ஃபர்ஸ்ட் தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணது மோகன் வைத்தியாங்க. அவர் சொன்ன கதையை கேட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கதறி கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பாத்துட்டு இருந்த பிக் பாஸ் வியூவர்ஸ்க்கும் இதே மாதிரியான ஒரு ஃபீல் தாங்க இருந்துச்சு. ஹவுஸ்குள்ள மோகன் வைத்தியா செம்மையா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் இவ்ளோ ஃபீலிங்ஸ உள்ள வச்சிருக்காரா அப்படின்னு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஃபீல் பண்ணாங்க. அண்ட் இதோட உச்சக்கட்டமா சாண்டி, இவரை போய் நம்ம இவ்ளோ கலாய்ச்சிட்டோமே அப்படின்னு கில்ட்டி ஃபீலிங்கோடயே சுத்திட்டு இருந்தாருங்க. இதுக்கு அடுத்ததா ரேஷ்மா அவங்க லைஃப்ல நடந்த பல சோகமான விஷயங்களை சொன்னாங்க. அத கேட்டும் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்ளோ பிரச்சனைகளையும் தாண்டி இந்த பொண்ணு இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணாங்க. இந்த விஷயத்த சேரன் ரேஷ்மா கிட்டயே சொன்னாரு. ஓவராலா நேத்து எபிசோட் ஒரு விஷயத்த நல்லாவே விளக்கிடுச்சுங்க. அது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் செம்ம ஹாப்பியா வெளியில இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு கனமான ஃபீலிங் இருக்கு அப்படின்றத நேத்து எபிசோட் ரிவீல் பண்ணிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின டெய்லி அப்டேட்ஸ்க்கு ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.